இந்த மாந்திரிகம்ன்றது எல்லாருமே பொய் பித்தலாட்டம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. கிடையவே கிடையாது. எப்படி இந்த அலைவரிசைகள் இருக்குது, அதே மாதிரி இந்த மந்திரங்கள் இருக்குது. அதை அவங்க சரியாக பயன்படுத்தி அவங்க அனுபவத்துக்கு வர வரைக்கும் தான். தேங்காய் உருள்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் குடுமையை எடுக்காமல் பக்குவமாக எடுத்து ஓட்டை போட்டு தண்ணியை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு சின்ன பச்சை பாம்பை உள்ளே போட்டு அப்பளத்தை தண்ணியில் நினச்சி மேலே போட்டு மெழுக்கு லாக் பண்ணிட்டு நின்றுடும். அதை எடுத்து ஜஸ்ட்டு வெளியில் விட்டிங்கன்னா அந்த பாம்பு உள்ளே உருளும்போது தேங்காய் போகும். அவ்வளோதான். இதை வந்து மாந்திரிகத்துக்குள்ளே சொல்ல முடியாது. படுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தூங்க முடியாது. எங்கேயோ தூரத்தில் யாரோ பேசுறது, பக்கத்தில் பேசுகிற மாதிரி கேட்கும், எழுந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. இந்த யக்ஷினிகளை விட்டு தேவதைகள் இந்த காளி மாதிரி ஆட்களை கூப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க வரும்போது உங்களுக்கு சில சிம்டம்ஸ் தெரியும். ஓசைகள் தெரியும், ஸ்மெல் தெரியும், ஸ்பரிசம் தெரியும், எல்லாமே தெரியும். சில மந்திர தகடுகளை எழுதி ஒரு குறிப்பிட்ட இடம், குறிப்பிட்ட மரங்கள், குறிப்பிட்ட நேரங்கள் இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் புதைச்சிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஒன்றும் இங்கேருந்து அங்கே போட்டுருக்கு. அங்கே போய் நின்று அந்த ஆற்றல் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் வெறுமனே கையில் பார்த்துருவோம். எங்களுக்கு வந்து மை தேவையில்லை. இப்போ நான் கூட சொல்லுவேன், என்ன என்கிட்ட வந்தாங்கன்னா என்னோடய காலடி மண்ணு தரேன், தலைமுடி தரேன், ட்ரெஸ்ஸு தரேன், முடிஞ்சதை பார்த்துக்க சொல்லு. வேர்ல்டில் எவ்வளோ பெரிய மந்திரவாதியாக இருந்தாலும் செய்ய சொல்லு, ஒன்றுமே பண்ண முடியாது. அதிகபட்சமாக எனக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கபிலன். இன்றைக்கி நம்ம ரிசர்ச்க்காக நம்ம எடுக்கிற ஒரு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாந்திரிகம். இது எந்த அளவுக்கு உண்மை, இதில் என்ன ரகசியங்கள் இருக்குது, இல்லை ஏமாற்று வேலைகள் எந்த அளவுக்கு சாத்தியம், இதை பற்றி மாந்திரிகத்தில் ரொம்ப டீப்பாக ஆராய்ச்சி பண்ணுற ஒருத்தரை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டாக்டர் அருள்முருகன் அப்படின்றவர் எங்கள் குழுவில் இருக்கக்கூடியவர் தான். இப்போ பொதுவாக இந்த மாந்திரிகம் அப்படின்னா என்ன? ஆக்சுவலாக எல்லாரும் வந்து வெளியில் மாந்திரிகம் அப்படின்னாலே வந்து ஒருத்தரை கெடுக்கிறது அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இதில் ஐந்து படிநிலைகள் இருக்குது. மந்திரம், 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 மாந்திரம், மாந்திரிகம், ஐந்தாவது நிலை தான் மாந்திரிகம். முதல்ல இருக்க அந்த மூணு வந்து மனதையும் உடலையும் ஸ்திரப்படுத்துறது. ஒரு சின்ன பாமரங்க போனால் எனக்கு இன்றைக்கி இட்லி வேணும், நான் ஆசைப்பட்டேன், எங்கள் அப்பா இட்லி வாங்கிட்டு வந்தா சொல்கிறேன்னா இவரோட எண்ணெய் அலை போயிட்டு அதே ஒத்த எண்ணெய் அலை இருக்கக்கூடிய அப்பா கிட்டே போய் பாசம் அப்படிங்கிற உணர்வு உள்ளுணர்வாக தூண்டி இட்லி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்திரப்படுத்துவது மந்திரம், மனதை ஸ்திரப்படுத்தினா மந்திரம்னு சொல்லிடுறோம். இது வந்து மாந்திரீகம், அது உள்ளே போகிறது. இந்த ஃபிசிக்கல் தாண்டி இப்போ நான் இங்கே இருக்கிறேன், நேரடியாக அடித்தா இவருக்கு தெரியும், ஆனால் அவரை நான் அடிக்கணும், ஆனால் நான் அடிக்கக்கூடாது. அது எனர்ஜி லெவலில் போயிட்டு மனதை ஸ்திரப்படுத்தி வேற ஒரு ஆற்றலை பயன்படுத்தி ஒருத்தரை தாக்கிறது தான் மாந்திரீகம். இப்போ இந்த மாந்திரிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது? ஏன்னா நிறைய பேர் இந்த மாந்திரிகத்தைன்ற பேரை வச்சு நிறைய ஏமாத்துறாங்க. இது வந்து ஆக்சுவலாக அது வந்து ஒரு மனோதத்துவ ரீதியாக தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். உண்மையிலே சொல்லணுன்னா மனோதத்துவ ரீதியாக அரண்டவன் கண்ணுக்கு இரண்டுதெல்லாம் பேன்னு தமிழில் ஒரு பழமொழி இருக்குது. நான் உனக்கு வச்சுட்டேன் உன்னை அழிச்சிடுவேன்னு சொல்லும்போது இவருக்குள்ள அந்த பய உணர்வே வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நார்மலாக எல்லா நவீனத்தில் பண்ணுறதுன்னா கிரகம் ஏழரை சனி வந்துருச்சு நீ உருப்படவே மாட்டேன், எழுந்தே வரமாட்டா அப்படின்னா நல்லா இருக்கும். தடுக்கி விழுந்தால் கூட எனக்கு ஏழரை தான் பிரச்சனை பண்ணிடுச்சு அப்படின்னு அவனோட தன்னம்பிக்கை குறைஞ்சிரும். அதே அவரை பார்த்து நீ கீழே விழுந்தாலும் எழுந்து வரக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்குது, எழுந்து வருவேன்னு சொன்னால் உண்மையிலே அவன் கீழே விழுந்தால் கூட எழுந்து நடந்து வருவான். இப்போ இது ஃபுல்லாக வந்து மைண்ட் பேசிஸ் தான். மந்திரம் என்றால் மனதை திறப்படுத்துவது மந்திரம்னு சொன்னோம். இப்போ இந்த இடத்துல மாந்திரத்தை பற்றி பேசுகிறோம். அந்த மைண்ட் எந்த அளவுக்கு கொடுக்க போகிறோம், அதேமாதிரி இந்த மாந்திரிகம்ன்றது எல்லாருமே பொய் பித்தலாட்டம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. கிடையவே கிடையாது. எப்படி இந்த அலைவரிசைகள் இருக்குது, அதே அலை இங்கே எல்லா இடத்துலையும் நம்ம செல்ஃபோன் அலை இருக்குது, அதே மாதிரி இந்த மந்திரங்கள் இருக்குது. அதை அவங்க சரியாக பயன்படுத்தி அவங்க அனுபவத்துக்கு வர வரைக்கும் தான் நம்புவாங்க. இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா லட்சத்தில் ஒருத்தர் தான் மாந்திரிகத்தில் பாதிக்கப்படுறாங்க. அப்போ பாதிக்கப்பட்டாலுக்கு அது தெரியறதில்ல, தெரிஞ்சு ஒருத்தர் சொன்னால் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணி கிண்டல் பண்ணுறாங்க. அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா வெளியே சொல்லாமலே விட்டுறாரு. அதனால் இந்த விஷயம் என்ன பண்ணுச்சுன்னா ஒரு மறைக்கப்பட்டுச்சுமோ ஒரு கேலிக்கான ஒரு விஷயமாகவே போகுது. ஆனால் மாந்திரிகம்ன்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அது வந்து ஒரு உயர்ந்த நுட்பமான விஞ்ஞான ஆன்மீக அறிவியல். அது சயின்ஸ் இருக்குது, டிவைன் இருக்குது, ரெண்டுமே சேர்ந்தது தான் மாந்திரிகம். அதில் மனோசக்தியை பயன்படுத்துகிறாங்க, மந்திர சக்தியை பயன்படுத்துகிறாங்க, எந்திர சக்தியை பயன்படுத்துகிறாங்க, ஒளி அதிர்வுகளை பயன்படுத்துகிறாங்க, வரி வடிவியலை பயன்படுத்துகிறாங்க, எல்லாமே பயன்படுத்துகிறாங்க. ஒரு சில பேருக்கு வந்து சைவனை இருக்கா இல்லையான்றது கூட தெரியாது, பட்னா அவங்களுக்கு திடீர்னு பித்து பிடிச்ச மாதிரி ஆகிறது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லார்ட்டையும் எல்லோரும் வந்து மந்திரவாதிகள்கிட்ட போய் மந்திரிச்சு விடுறது, சைக்காட்டிஸ்ட்டை கூட்டு போகிறது, எல்லாமே மிக்சடாகவே இருக்கும். ஸோ அப்போ மனக்கோளாறா இல்லாட்டி மாந்திரிக பிரச்சனையா, இந்த குழப்பங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. நம்மளோட இந்த 10 வருடம் அனுபவத்துலேயோ பார்த்த விஷயம் பார்த்திங்கன்னா நீங்கள் 100 பேரில் 85 பேருக்கு மேலே மனதினால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான். ஆரம்பத்துலேருந்து என்ன பண்ண இருக்குது இருக்குது இருக்குன்னு அந்த எண்ணத்தை போட்டு எண்ணத்துக்கு ஒரு உயிர் கொடுத்து அந்த உயிரை ஆற்றல் ஆக்கிறாங்க. அதை அவங்க செல்ஃப் ரியலைஸ் பண்ணி அதுலேருந்து வெளியில் வந்தால் மட்டும்தான்
இதுலேருந்து ரெமெடி கிடைக்கும். தடிக்க விழுந்ததுக்கெல்லாம் மந்திரவாதி, எனக்கு வேலை கிடைக்காததுக்கு மந்திரவாதி, திறமையே இல்லாதவங்களாம் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வேலை கிடைக்கல, எவனும் செஞ்சிட்டான், வேலை கிடைக்கலன்னா மந்திரிகன்றாங்க, பிஸ்னஸ் நடக்கலன்னா மாந்திரிகம்னு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலாக 85% மேலே அவங்களுடைய மனக்கோளாறுகளும் மன பிரம்மையும் முயற்சியின்மை தான் காரணம். இதை இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நான் ஒன்று ட்ரெஸ்ஸு விற்கணும், என்கிட்ட வந்து 50 ரூபா வேல்யூ ட்ரெஸ் இருக்குது, ஒருத்தர் ட்ரெஸ்ஸு வாங்கணும்னு வரும், அவனோட தேவையை பயன்படுத்தி நான் 50 ரூபா ட்ரெஸ் 200 ரூபாய்க்கு விற்கிறேன். இப்போ இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, மாந்திரிகவாதிகளாக ஏமாற்று வித்தை பண்ணுறவங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய அறியாமையை அவர் பயன்படுத்திக்கிறாரு. அறியாமையினால தான் இவங்க எல்லாத்தையும் இருக்காங்க. அறிமையானது வெளியில் வரணும், மக்களாக வராத வரைக்கும் அந்த உண்மையான அந்த அறிவியலை புரிஞ்சிக்க முடியாது. இப்போ இந்த மாயாஜாலங்கள், இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கையிலேருந்து விபூதி எடுக்கிறது, தேங்காய் உருள்றது, இந்த மாதிரியான நிறைய வித்தைகள் நிறைய காட்டுறாங்க. இப்போ இந்த மாதிரி வித்தைகள் தான் மாந்திரிகமாக, இந்த மாதிரி வித்தைகள் செய்கிறவங்க தான் உண்மையான மந்திரவாதிகளா மாந்திரிகர்களா, இல்லை மாந்திரிகத்தில் இது எந்த நிலையில் இருக்குது? ரொம்ப கீழ்த்தரமான ஒரு நிலைன்னு தான் சொல்லுது. மாந்திரிகத்துக்குள்ளேயே கொண்டு வர முடியாது. ஒரு தொடர் பயிற்சியினால ஒரு சிலதை செய்கிறாங்க. தேங்காய் உருள்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் குடுமையை எடுக்காமல் பக்குவமாக எடுத்து ஓட்டை போட்டு தண்ணியை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு சின்ன பச்சை பாம்பை உள்ளே போட்டு மூடிடுவாங்க. அப்பளத்தை தண்ணியில் நினச்சி மேலே போட்டு மெழுக்கு லாக் பண்ணிட்டு நின்றுடும். அதை எடுத்து ஜஸ்ட் வெளியில் விட்டிங்கன்னா அந்த பாம்பு உள்ளே உருளமும் தேங்காய் போகும். இப்போ இது பார்க்குறவங்களுக்கு தெரியாது, அது பயிற்சியாக பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். இது வந்து ஒரு பயிற்சி, அவ்வளோதான். இதை வந்து மாந்திரிகத்துக்குள்ளே சொல்ல முடியாது. மதுரையில் ஒரு 80-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒருத்தர், என்னுடைய பிரதர்னா பழகினவர், அண்ணன் சொல்லுவோம், அவங்க அப்பாவுக்கு அவர் பயிற்சி கொடுத்துருக்காரு. அவர் என்ன பண்ணுவார்னா, குளிச்சுட்டு ஒரு துண்டை விசிறி மேலே போட்டார்னா அந்த துண்டு வந்து கொடை பிடிச்சிக்கிட்டே வருமா. சார், கண்ணு முன்னாடி பார்த்த மக்களுடைய நேரடி மாணவராக நான் இருந்து இந்த தகவலை கேட்டிருக்கேன். அப்போ இதே வந்து ஒரு புத்தகத்தில் எழுதும்போது அந்த இடத்துல எழுதியிருக்கிறாங்க, ஒரு 3 வகையான மூலிகையை சம அளவில் எடுத்து ஒரு குறிப்பிட்ட அளவு அதில் போட்டிருந்தாங்க. நான் 3 கார்னரில் முடிச்சு கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா இதுக்கு மந்திரங்கள் எதுவுமே தேவையில்லை, இதை மூலிகையில் பயன்படுத்திக்கிறது. அந்த துண்டு வந்து சீலை குடைப்பிடிக்கும் தந்திரம் அப்படின்னு, அது தந்திரம் தான் சொல்கிறாங்க, மாந்திரிகம்னு சொல்ல. இது எல்லாமே தந்திரங்கள் தான். இன்றைக்கி தந்திரங்களை வச்சுக்கிட்டு நான் பெரிய மாந்திரிகவாதின்னு சொல்கிறாங்க. இப்போ விபூதியெலாம் பார்த்தீங்கன்னா மிளகளவுக்கு எடுத்து உருட்டி வச்சுருவாங்க, முன்னாடி காய வச்சு உள்ளங்கையில் அழுத்தி அழுதி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குழி வந்துடும், உள்ளே இருக்கும், தெரியாது அவங்களுக்கு. இப்போ நீங்கள் என்ன கேட்கும்போது கட்டவரில் எடுத்து தட்டிட்டு தட்டிடுவாங்க, இந்த இடத்துல விபூதி வச்சுருப்பாங்க சின்னதாக, உள்ள விபூதி விட்டு தட்டிட்டு காட்டும் போது விட்டு காட்டினாங்கன்னா விபூதி கொட்டிடும் உள்ள. இதெல்லாம் விபூதி வர வைக்கிற முறைகள் சின்ன சின்ன சின்னதாக. இதேமாதிரி நிறைய பேர் ப்ராக்டிஸில் தான் பண்ணுறாங்க. மாந்திரிகத்தில் இதை பண்ணணும்னா சித்தர்கள் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த ரசவாதம் ஆல்கெமிஸ்ட், அதாவது ஒரு அணு மூலக்கூறுகளை மாற்றும் போது அதை மாற்ற முடியும். அந்த அணு மூலக்கூறை மாற்ற அளவுக்கு இன்றைக்கி ஆட்கள் இருக்காங்கன்னா 1-2 பேர் இருக்காங்க, ஆனால் தன்னை வெளிப்படுத்திக்கிறது கிடையாது. இப்போ ஒரு சில டிவி சேனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க, எனக்கு சேவனை பண்ணிப்பார், உன்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு மந்திரவாதிகளும் சரி சாதாரண மக்களும் சரி எதிர்க்குன்னு சேலஞ்ச் பண்ணுறாங்க. மந்திரவாதிகள் அவங்களுக்கு அவங்களுடைய காலடி மண் அந்த முடியெல்லாம் எடுத்து சேவனெல்லாம் பண்ணுறாரு, பண்ணால் எதுவுமே நடக்கிறதில்ல, நான் நல்லா தானே இருக்கேன்னு 10 நாள் கழித்து வந்து நிற்கிறார். ஸோ அப்போது மாந்திரிகம் உண்மை அப்படின்னா, அப்போ இந்த மாதிரி ஓப்பன் சேலஞ்ச் விடும்பொழுது அதை எடுத்துக்கிட்டு பண்ணுற மந்திரவாதிகள் ஏன் அதில் ரிசல்ட் காட்டுறதில்ல? இப்போ நான் கூட சொல்லுவேன், என்ன என்கிட்ட வந்தாங்கன்னா என்னோடய காலடி மண்ணு தரேன், தலைமுடி தரேன், ட்ரெஸ்ஸு தரேன், முடிஞ்சதை பார்த்துக்க சொல்லு, வேர்ல்டில் எவ்வளோ பெரிய மந்திரவாதியாக இருந்தாலும் செய்ய சொல்லு, ஒன்றுமே பண்ண முடியாது, அதிகபட்சமாக எனக்கு வயிற்றால் போக வைக்க முடியும் இப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் சொன்ன கான்செப்ட் அந்த டிவியில் அதான் சொன்னாங்க. அவர் வந்து பேர் என்ன சொல்லியிருந்தார், எனக்கு லைட்டாக ஒரு நாள் பேதி மட்டும் வந்துச்சு அப்படின்னாரு. இப்போது இவர் சொன்ன அந்த அதிர்வு அவருடைய மனோ உடலும் பிராண உடலும் வலுவாக இருந்ததுனால இந்த தாக்கத்தை மட்டும்தான் பண்ண முடிஞ்சுது. இப்போ கண்டினியூவாக அடிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கட்டாயமே இவர் என்ன பண்ண முடியும், சரிக்க முடியும். இந்த ஒரு எலுமிச்சை மரத்தை கையில் எடுத்துக்க சொல்லுங்கள், இது மாதிரி பேச்சு கொடுக்குறவங்கள அவங்கள அவங்களே சொல்லிக்க சொல்லுங்கள், இந்த எலுமிச்சை மரத்துலேருந்து எனக்கு வந்து நெகட்டிவ் நடக்கும் 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 நடக்கும்னு சொல்லிட்டு கையில் வச்சுக்க சொல்லுங்கள். அவருக்கு நெகட்டிவ் நடக்குதா இல்லையான்னு பார்க்க சொல்லுங்கள். மந்திரவாதியே தேவையில்லை, அவருடைய மனமே அவரை சாதிச்சிடும். இப்போ அவர் மனம் தான் காப்பாற்றுது. அதே மனதில் ஆட்டோ சஜஷன் மெத்தடில் மேற்பதிவாக போடும்போது அதுவே அவரை காலி பண்ணிடும். ஒரு தெய்வத்தை உடம்புல இறக்கிட்டு அதுலேருந்து எதை குறி சொல்கிறது, நடக்க போகிறது, நடந்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறது, இது வந்து மாந்திரிகத்தில் தான் உண்டா இல்லை இது வேறையா? குறி சொல்கிறதுனா என்ன? இது என்ன பண்ணுவாங்கன்னா இடது காது பக்கம் தான் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு சொல்லும். இதுமாரி குறி சொல்கிறவங்க நல்லா கவனிச்சிங்கன்னா கையை வந்து இப்படி இடது கை பக்கம் வச்சுருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவங்களுக்கு சில பேருக்கு வந்து சவுண்டாக கேட்கும், சில பேருக்கு விஷனாக தெரியும். அது அவங்கவுங்களுடைய சாதனை மனோ பக்குவத்தை பொறுத்தது. இதுக்கு அவங்களுக்கு தேவை வந்து கான்சியஸ் நோட்டிவ் விழிப்புணர்வு.
வெளியில் இருக்கக்கூடிய ஓசையை தாண்டி அந்த நுண்ணு உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதத்தில் அவங்கள வந்து ஒரு சாதனையாளர்கள் தான் அங்கே போய் எடுத்துக்கிறாங்க. குறி சொல்லுதல்னா ஒரு கேள்வி நான் வந்தேன், சாமி வணக்க சாமி பொண்ணுக்கு ரொம்ப நாளாக இருக்குது கல்யாணமே ஆக மாட்டேங்குது எல்லாம் கோயிலும் போயிட்டு வந்துட்டேன் கல்யாணம் ஆகல அப்படியானவா இவர் என்ன பண்ணுவார் உடனே ஒரு சொல்லி போடுவார், ஆயி மாயி நீலி இவங்க மாதிரி உன்னை நான் கேட்குறேன் வந்திருக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க சொல்லிட்டு போட்டு சொல்லுதாயி அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஆத்தா வந்து உன் பொண்ணுக்கு இதுமாரி ஒரு கழிப்பு தாண்டிட்டா அதை எடுத்தால் சரியாகும்னு சொல்லுவார். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, உன் பூர்வ ஜென்மத்தில் யாரோ ஒருத்தர் வந்து தப்பு பண்ணியிருக்கீங்க, அது என்ன பண்ணுன்னா வந்திருக்கக்கூடிய பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர் மூணுமே சொல்லும் அப்படிங்கிறது போகரோட நூல்களில் சொல்லியிருக்கு, கோரக்கரோட நூல்களில் சொல்லியிருக்கு, அகஸ்தியரோட நூல்கள்லையும் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு குறி சொல்லணும், ஒரு மந்திரவாதியாக ஒருத்தர் போகிறாரு அடிப்படை நிலையில் அப்படின்னா ஒன்று அது குறி வந்துருச்சு அப்படின்னா அது அவருக்கு தேவையில்லாத நேரத்தில் ஒதுக்க தெரியணும், அதை கண்ட்ரோலில் வைக்க தெரியும், ரெண்டுமே இல்லைன்னா அது அவருக்கே ஆபத்து தான். குறி சொல்லலாம், அது வந்து மூன்று காலமும் சொல்லும், சிறப்பாக சொல்லும் நல்லா சொல்லும், அது உண்மை. இதை வந்து பெரிய லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களை பாதிப்போம், குழந்த லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களை பாதிக்காது. இதை தான் வந்து பாலபைரவர் கர்ணயக்ஷினி பாலமுருகர் பாலகணபதி இதை மாதிரி வந்து குழந்த ரூபத்தில் பார்த்துட்டு வருவாங்க. இதுவும் வந்து சொல்லுவோம், முக்காலமும் சொல்லும் நமக்கு. இதை நான் சோதனை ஓட்டமாக செஞ்சு பார்த்துருக்கோம், உங்கள் காதில் ஓசை கேட்கும். படுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தூங்க முடியாது, எங்கேயோ தூரத்தில் யாரோ பேசுறது பக்கத்தில் பேசுகிற மாதிரி கேட்கும், எழுந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. இந்த யக்ஷினிகளை விட்டு தேவதைகள் இந்த காளி மாதிரி ஆட்களை கூப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க வரும்போது உங்களுக்கு சில சிம்டம்ஸ் தெரியும், ஓசைகள் தெரியும், ஸ்மெல் தெரியும், ஸ்பரிசம் தெரியும், எல்லாமே தெரியும். இது என்னுடைய சொந்த லைஃப்பில் நானே பரிச்சயம் பண்ணி பார்த்துருக்கேன். அதே மாதிரி மாந்திரிகத்துடைய அடிப்படை நிலையில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த குறி சொல்லுதலை பயன்படுத்திக்கலாம். இப்போ நீங்கள் இந்த மாந்திரிகம் வந்து அதிகமாக நீங்கள் கற்றுக்கிட்டது தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு புத்த பிக்ஷு கிட்டன்னு சொல்லியிருந்தீங்க டாக்டர் பிக்கு போதிபாலம். இப்போது இந்த இவருடைய நிலைகளில் இவருடைய மெத்தடில் மாந்திரிகம்ன்றது எப்படி கையாளப்படுது, அண்ட் புத்த மதத்துக்கும் மாந்திரிகத்துக்கும் என்ன சம்பந்தம்? எங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்தது மாந்திரிகத்துடைய உயர்நிலை. எங்களுக்கு வந்து மந்திரங்களே தேவையில்லை, எந்திரங்கள் தேவையில்லை, பொருட்களே தேவையில்லை, மனதை பயன்படுத்தியே முடிச்சிடலாம். அவர் கூட போகும்போது அவருடைய வாழ்க்கையில் நடந்த எங்களோட பயிற்சியில் சொன்னப்போ வந்து ஒரு ஸ்கூலில் வந்து சரியாக ரன் ஆகலை, இவருக்கு வருது போய் பார்க்குறாங்க, பார்த்தா நிறைய இவ்வளோ தகுடு எடுத்திருந்தாங்க பார்த்தேன் நான். ஏன்னா உள்ளே வந்து வைக்க முடியாது, ஒரு பிரின்சிபால் ரூம்குள்ளே வந்து யாரும் வைக்க முடியாது, அவங்க மட்டும் போகிற இடத்துல அங்கேயே இருந்தது. அப்போ என்ன சொன்னார்னா சில மந்திர தகடுகளை எழுதி ஒரு குறிப்பிட்ட இடம் குறிப்பிட்ட மரங்கள் குறிப்பிட்ட நேரங்கள் இருக்குது அந்த இடத்துல நீங்கள் புதைச்சிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஒன்றும் இங்கேருந்து அங்கே போட்டாயிடும், அங்கே போய் நின்று அந்த ஆற்றல் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் வெறுமனே கையில் பார்த்துருவோம், எங்களுக்கு வந்து மை தேவையில்லை, அவங்கள கேசணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஆள் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காருனா சேவினை கோளாறுனால பாதிக்கப்பட்டிருக்காரா அப்படிங்கிறத அவங்கள கையால் ஸ்கேன் பண்ணோம்னாலே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இடங்கள்லாம் இருக்குது, இந்த இடங்களில் வந்து சேவினை கோளாறு இருக்கா அப்படின்றது நம்ம போய் அங்கே உட்காந்து உணர்ந்து பார்க்கலாம், அந்த எனர்ஜியை பார்த்து பார்க்கலாம், கையில் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஹையஸ்ட் லெவலில் எங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்தது. இன்னொரு பையனுக்கு இந்த பொண்ணுக்கு காதல் வரணும் அப்படின்றதுனால என்ன பண்ணுறேன்னா ஒரு பொம்பளை பிள்ளை ஃபோட்டோ செஞ்சு வச்சுருக்கேன், அதோடய ட்ரெஸ்ஸு தள்ளமுடியெல்லாம் வந்துருச்சு, அன்பை உருவாக்கக்கூடிய அந்த முக்கோண பீடமாக கொண்டு வந்து ஒரு தகடு வச்சுருக்கேன்னு வச்சிங்கன்னா ஹார்ட் சக்கரா.